ஐயா வணக்கம்யா, உங்கள் பேர்யா? ராயராஜ். ஓகே, இங்கே தரமான இந்த வெள்ளாடுகளை வளர்த்து வந்துட்டீங்க. மொத்தம் வந்து இப்போ உங்கள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது? பத்து. பத்து ஆடு இருக்குது. சரிங்கய்யா. ஐயா, இந்த பத்து ஆடு இப்போது இந்த கறவை மாடுலாம் வச்சுருக்கீங்க. இப்போ மாடு வந்து இந்த ஒரு கறவை மாடு வச்சுருக்கீங்களா ஐயா? ஒரே மாடு. சரிங்க ஐயா. இப்போ எத்தனை வருஷமாக இந்த ஆடு மாடு வளர்க்குறீங்க? நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து வளர்ந்துருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க. உங்களுக்கு வயசு எப்போ? எனக்கு வயசு 63. 63ங்களா? இப்போ விவரம் தெரிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நீங்கள் வளர்ப்பில் இருக்கீங்க. சரிங்க ஐயா. இந்த பத்து ஆடுகள் வந்து இப்போ தீவனம் வந்து எப்படி இப்போ மேய்ச்சல் கூட்டி போயிருக்கீங்களா இல்லை எப்படியா? மேய்ச்சல் விடுவோம். ஆ நான் அவ்வளோதான். ஓகே, தண்ணி விட்டு கட்டிடுவோம். ஓ ஓகே. காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சல் கூட்டு போவீங்க? மதியானம் 2 மணிக்கு ஓட்டுவோம். ஓ மதியமா, சரி ஓகே. 2 மணிக்கு போயிட்டு ஒரு 6 மணி போல வரும். ஓ சரி 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 சரி. ஆ அவ்வளோதான். பிடிச்சி கட்டுறதுக்காக சும்மா கொஞ்சம் அரிசி வைப்போம். ஓ ஓகே ஓகே. வந்து எல்லா நின்றுக்கும் பிடிச்சி கட்டிடுவோம். ஓ ஓகே சரிங்க. ஓகே. அப்போ காலையில் இப்போ 2 மணிக்கு போகிறீங்க, அப்போ காலையில் மதியம் வரைக்கும் அவங்களுக்கு தீவனமையா? காலையில் மதியம் வரைக்கும் பட்டினி தான். ஓ சும்மா தான் இருக்குது. ஓ அப்படியா, சமாளிச்சுக்கோம். அது வந்து இந்த சாயங்காலம் மேயிறதே போதும், அதுவே அசை போட்டு இதாகிருக்கும். சரி ஓகே ஓகே சரிங்க. இப்போ அந்த இப்போ வந்து கண்டிஷனான சீசன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாமை விளைச்சல் இருக்கும்போது வளர்த்துட முடியாது. இப்போ எல்லாம் வயக்கடலாம் அறுத்துட்டாங்க. ஓகே, 2 நேரம் வளர்த்துடலாம். ஆ ஓகே ஓகே. காலையில் மேயலாம், மத்தியானம் மேயலாம். ஓகே. தப்பு இல்லை. வெள்ளாமை விளைச்சல் இருக்கும்போது ஒரு நேரம் தான் மேய்ப்போம். 2 மணிக்கு ஒரு 6 மணி போல ஓட்டி வந்து கட்டுவோம். ஓகே ஓகே சரி சரி சரியா ஐயா. இப்போ மழையெல்லாம் பெய்யும் பொழுது இப்போ இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படி தீவனம் போடுவீங்க? மழை தொடர்ந்து 2-3 நாள் பெய்யும் விட்டு ஒதுங்கின பாரு, அப்படி செத்து விட்டு மேய்ச்சல். அப்படியா, எப்போ வரும்னு பார்த்துட்டு லைட்டாக ஓட்டி விட்டுருவோம். ஓட்டிட்டு போய் மேய்ச்சல். ஓகே. அந்த ஈரம்லாம் சாப்பிட்றதுனால கழிச்செல்லாம் ஏற்படுமா? அதெல்லாம் அதுவும் உண்டு தான். அது உண்டு. அது வந்து மாத்திரை போட்டுருங்க. வழி இல்லை, மாத்திரை போடுவோம். ஏன்னா இந்த ஆடுகள் வந்து தீவனத்தை மேய்ச்சல் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து தள்ளி வாங்குவோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாங்குவோம். சரி, மெடிக்கலில் காசு கொடுத்து வாங்கணும். கவர்மெண்ட் வயசில் காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, வாங்கிட்டு வந்து போடுவோம், நின்றோம். இப்போ ஒரு ஆடு இருந்தாலும் கழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ம் இப்போ அதுக்கு மாத்திரை போட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் மருந்து போட்டேன். ஓகே, கேட்கல. ஆ உடனே வந்து கோமத்திரம் ஊற்றி விட்டேன். ஓமத்திரமா? ஓ சரி, கழிச்சல் இருந்தால் ஓமத்திரம் ஊற்றி விடலாம். அப்படியே நேற்று மத்தியானம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கழியில. ஓ அப்படியா, சாயந்தரம் பிடிச்சி கட்டும்போது இந்த அரிசி போடுவோம்ல, அது தின்னு பிடிச்சி போடுவோம். ஓகே ஓகே, கல்யாணம் இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ போட்டு இப்போ என்ன ஆச்சா, 1/2 பாட்டில் போட்டு விட்டேன். ஓ மாத்திரமா போட்டு விட்டேன். 1/2 பாட்டிலாம் நீங்கள் ஒரு 50 மில்லி கொடுக்கலாமா ஒரு நேரத்துக்கு? ஓகே, 3 நேரத்துக்கு ஊற்றலாம். சரி, நின்றோம். 50 மில்லி ஊற்றினா போதும். சரிங்க ஐயா. இப்போ ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் போக வேறு என்ன நோய்கள்லாம் வருது? பொதுவாகவே காய்ச்சல் வருது. காய்ச்சலா? சரி. பயிர் உப்புதல், செரிமான கோளாறு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? மாத்திரை தானே எல்லாத்துக்குமே? காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சரி. இதெல்லாம் அதை ஊசி மூலியமாக எடுத்து வாயில் போடுறது. ஆ ஓகே ஓகே, அதில் நீங்களே போட்டுருவீங்க. சரி ஓகே ஓகே. சரிங்க ஐயா. இப்போ இந்த 10 ஆடுகளில் வந்து இப்போ எத்தனை கடை எத்தனை பெட்டை வச்சுருக்கீங்க? ஊரே ஒரு கடை குட்டி தான் நிற்குது. ஆ மொத்தம் எல்லாம் பெட்டை தான். ஒரு 2 பெரு குட்டி, 8 ஆடு. ஓ ஓகே ஓகே சரிங்க ஐயா. இப்போ வந்து ஒரு போகத்துக்கு வந்து இப்போ எத்தனை குட்டியாக போடுது ஆடுகள்? 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒன்றும் போடும், 2 போடும். ஆ ஒரு குட்டி போடுற ரகமும் இருக்குது, 2 குட்டி போடுற ரகமும் இருக்குது. சரி சரி சரியா. இப்போ வந்து ஒரு 8 பெட்டையாடுகள் இருக்குது உங்கள்கிட்ட. இந்த 8 பெட்டையாடுகள் மூலமாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு 5 குட்டி கிடைக்குமா? 15 குட்டி கிடைக்கும். 8 ஆட்டுக்கு 82 16, 10 குட்டி வச்சுக்கோங்களேன். ஆ 10 குட்டி கிடைக்கும். சரி, அந்த 10 குட்டியை நீங்கள் வந்து விற்பனை பண்ணி அது மூலமாக வந்து நல்ல முறை வளர்த்தா தான். ஆ ஓகே, கரெக்ட். ஒரு 4 போயிடுச்சுன்னா போச்சு. ஆ சரி சரி சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரிங்க. அப்போ இந்த 10 குட்டிகள் மூலமாக வர வருமானம் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்குது இல்லையா? கை கொடுக்கும். அது பொசுக்குன்னு சேர்த்து போச்சுன்னா கை கொடுக்க முடியாது. இந்த திடீர் திடீர்னு 2-3 உருப்படி செத்து போச்சு. ஓ சரி. ஒரு கடா குட்டி செத்து போச்சு, 2 குட்டி செத்து போச்சு, 1 ஆடு செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. இந்த பாருங்க, ஒரு ஆடு செத்து போய் 1.5 மாதம் இருக்கும், குட்டியை விட்டுட்டு செத்து போச்சு. ஐயோ, எனக்கு பால் போட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி முன்னப்பினா இருக்க தான் செய்யுது இல்லையா? சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தொழில் அப்படிங்கும் பொழுது வந்து இந்த ஆடு உழப்பு நம்பி தான் இருக்கீங்களா இல்லை எப்படியா நீங்கள்? ஆடை நம்பி தான், ஆடு மாடை நம்பி தான். ஓ அப்படியா, வேறு எதுவும் தொழில் இல்லை? தொழில். ஓகேயா. இப்போ ஒரு 50 வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஆடு மாடை வளர்த்தா நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சரிங்க ஐயா. இப்போ இந்த மாடு வளர்த்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ இந்த மாடுகள் மூலமாக வந்து ஒரு நேரத்துக்கு வந்து இப்போ எவ்வளோ பால் கிடைக்குது உங்களுக்கு? சாயந்தரம் ஒரு 5 காலையில் ஒரு 5 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 4 லிட்ரு, 9 லிட்ரு கறக்கும். சரி ஐயா. பார்க்கும்போது இது வந்து நாட்டு மாடு மாதிரி தெரியுது. நாட்டு மாடு, கிராஸ் மாடு. நாட்டு கிராஸ் மாடு இல்லையா? ஓகே ஓகே சரிங்க. அப்போ அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்காக பயன்படுதாயா? ஆமாம், 1 லிட்ரு நான் வீட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்தும். ஓகே, மீதெல்லாம் விற்றுருங்களா? விற்றுறோம். ஓகே. எங்கே லிட்ரு இப்போ இன்னைக்கு வந்து இப்போ திருச்சியில் வந்து எவ்வளோ போகுது? தெரியல. இங்கே வந்து என்கிட்ட வந்து 28 ரூபா அது மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க எடுக்கிறாங்க லிட்ரு. ஆமாம் சரிங்க. ஓகே ஓகே. விற்கிறது 40 ரூபா 45 ரூபா. ஓகே ஓகே, அந்த மாதிரிலாம் போகுது. ஓகே ஓகே சரிங்கய்யா. இப்போ மாடு வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் வளர்த்து வந்துருக்கீங்கல்ல? ஓகே ஓகே சரிங்கய்யா. ஸோ ரொம்ப நல்லது ஐயா. இந்த அட்ரஸ் சொல்லுங்கள். இந்த இடம் மேலப்பெருங்காவூர். மேலப்பெருங்காவூர், திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம். சரி ஓகே சரிங்கய்யா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ மேலும் வந்து உங்களுடைய கால்நடை உடம்பு சொல்லி கேட்டுமையா. நன்றி, வணக்கம்யா. வணக்கம்.